இன்றைக்கு வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பித்து 18ஆம் ஆண்டு துவக்க விழா. செப்டம்பர் 14, 2025 நாம் வந்து மதுரையில் ஒரு மாபெரும் அரசியல் மாநாட்டை கூட்டி லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் கட்சியை அறிவித்த நாள் இந்த நல்ல நாள். ஒரு நல்ல நோக்கத்துக்காக மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதனால் இந்த நல்ல நாளில் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற இலக்குக்கு நிச்சயமாக எங்களுடைய கழகம் பயணிக்கும் அப்படின்றத இந்த நல்ல நாளில் உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலுமே நலத்திட்ட உதவிகள் கொடுத்து கொடியேற்றி இப்போ நம்ம செய்த மாதிரி தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் கட்சியின் 18ஆம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்க அனைத்து மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக கேப்டன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் முப்பெரும் விழா நடக்க இருக்கிறது. இப்போ உடனடியாக அங்கே செல்ல இருக்கிறோம். அந்த முப்பெரும் விழாவில் கேப்டனுடைய 70ஆவது ஆண்டு பிறந்த நாள், கட்சியின் 18ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என்று முப்பெரும் விழாவாக இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்திலும் 18ஆம் தேதி தாம்பரத்திலும் மற்றும் கன்னியாகுமரி ஏற்பட்ட மற்ற அத்தனை பகுதிகளும் கொண்டாட இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கட்சி திமுக அதிமுக என்கின்ற மாபெரும் இரண்டு இயக்கங்கள் இருக்கும் பொழுதே, மாபெரும் தலைவர்கள் இருந்த பொழுதே, கேப்டன் அவர்களால் மக்களுக்காக உழைத்து இந்த தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு நேர்மையாக வறுமையே இல்லாத ஒரு தமிழகமாக உருவாக்க வேண்டும் என்ற நல்ல லட்சியத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. நிச்சயமாக ஒரு சிறு தொய்வு இப்பொழுது இருந்தாலும், கேப்டனுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் தொய்வு இருந்தாலும், எந்த நோக்கத்திற்காக இந்த கழகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதை ஒட்டுமொத்த தொண்டர்களினுடைய துணையோடும் மக்களின் ஆதரவோடும் தெய்வத்தின் ஆசியோடும் நிச்சயம் நாங்கள் அடைவோம் என்று இந்த நேரத்தில் உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எந்த நோக்கத்திற்கு ஆரம்பிச்சோமோ அதை அடைவோம் என்றுதான் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன். 2024 தேர்தலுக்கு தற்போது ஒவ்வொரு கட்சியும் தயாராகிட்டு இருக்காங்க. தேமுதிகவும் தயாராகி கொண்டிருக்கிறது. இப்போ தேமுதிகவில் உட்கட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த உட்கட்சி தேர்தல் முடிந்தவுடன் வெகு விரைவில் செயற்குழு பொதுக்குழு கூட்ட இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மண்டல மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களுக்கான பிரச்சனைகளை கையில் எடுப்பது என்று தேமுதிகவின் எல்லா பணிகளையும் நாங்கள் வந்து முறையாக பிளான் பண்ணியிருக்கோம். அந்தபடி நிச்சயமாக எங்களுடைய பயணம் இருக்கும். வெகு விரைவில் அதற்கான அறிவிப்புகள் உங்களுக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படியே தான் இருக்கு, அந்த கூட்டணி தான் தேர்தலை சந்திக்கும் சொல்லி பாஜக நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்பொழுதுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய கட்சி வளர்ச்சியையும் எங்களுடைய கட்சியை மட்டும்தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த கூட்டணியை பற்றி இந்த நேரத்தில் நாங்கள் எந்த ஒரு அறிவிப்போ முடிவோ எடுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்றும் சற்றேறக்குரிய 2 ஆண்டுகள் இருக்கு. அதனால நிச்சயமாக அந்த நேரத்தில் தலைவர் அவர்களால் நல்ல ஒரு முடிவு எடுத்து அது மக்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம எல்லாம் இந்துக்கள் கிடையாது, அந்த விவாதத்தை இப்ப நம்ம தொடங்கணும்னு சொல்லி ஆராசா வந்து பேசியிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? இந்துக்கள் கிடையாதுன்னா இது இந்துக்கள் நாடுதான், இந்துக்கள் கிடையாதுன்னு நீங்க யாரும் சொல்ல முடியாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு அத்தனை பேரும் ஒரே குலம் என்று லட்சியத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது. ஏன்னா இது எந்த தேமுதிகவின் வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் இல்லாத ஒரு வரலாறு. ஏன்னா எந்த கட்சியில இருந்தும் இந்த நாங்கள் பிரிஞ்சு வரல. எந்த ஜாதியை வச்சு இந்த கட்சி கிடையாது, எந்த மதத்தை வச்சு கிடையாது, மொழியை வச்சு கிடையாது. தெய்வத்தின் துணையோடும் மக்கள் ஆதரவோடும் நல்ல நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதனால் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது தேமுதிக. மின்கட்டணம் அவங்க தேமுதிக சற்றேறக்குரிய எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவின் வளர்ச்சி, தேமுதிகவினுடைய
ஒவ்வொரு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சினால் தமிழ்நாட்டில் மூணு கட்சி தான், ஒன்று தேமுதிக, அதிமுக, திமுக. ஒவ்வொரு கிளையிலும், ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கிற கிளைகளிலும் பூத் அமைப்போட கட்டமைப்போடு இருக்கின்ற ஒரு கட்சியாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி, எங்கள் கட்சியை எப்படி வந்து கொண்டு போகணுன்றதுல தான் இப்போ எங்களுடைய முழு கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அதனால் கூட்டணி பற்றிய பதில்களை உரிய நேரம் வரும்போது, அந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம்.